ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அக்னி நட்சத்திரம் அப்படின்னா அது ஒரு நட்சத்திரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க, அதற்குன்னு ஒரு புராண கதை இருக்கிறது. அடுத்து சயின்டிஃபிக் ரீசன் இருக்கிறது. அடுத்தது எந்த கடவுளையும் வணங்கலாம் இந்த சமயத்தில் அப்படிங்கிறத பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படின்னா ஸ்வேதகி அப்படிங்கிற ஒரு மன்னருக்காக துர்வாச முனிவர் 100 வருடங்கள் தொடர்ந்து யாகம் செய்கிறார். அப்போ அக்னி தேவனை வைத்து தான் யாகத்தை நடத்தியாகணும். அக்னி தேவனுக்கு இந்த 100 வருடங்களும் நெய்யை ஊற்றி ஊற்றி யாகம் செய்ய செய்ய அவர் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு மந்த நோய் வந்துடுது. அதற்கு பிறகு இவருக்கு காண்டவ வனம். காண்டவ வனம் அப்படிங்கிறது இந்திரனால் பூமியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த வனத்தில் இல்லாத மூலிகைகளே கிடையாது. அது மட்டுமல்ல, மூலிகை மரங்களும் இருக்கிறது. அந்த மூலிகைகளை இவன் சாப்பிட்டா, அக்னி தேவன் சாப்பிட்டா கண்டிப்பாக அவருக்கு அந்த மந்த நோய் குணமாயிடும். ஆனால் இந்திர தேவன் அந்த அக்னி தேவன் உள்ள நுழைஞ்சா என்னாகும், நெருப்பாக அழிஞ்சு போயிடும். அதனால் அவரை விடாமல் இருக்கிறதுக்காக காலமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமேகங்களை வரவழைத்து இந்திரன் மழைக்கதிபதியாக அறியப்படுறார். மழையை பெய்விச்சு இவரோட அக்னி நாக்குகளை அழித்து விடுகிறார். அந்த சமயத்துலலாம் ஆற்றங்கரையில் வந்து அர்ஜுனனும் கிருஷ்ணனும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு கரையை ஏறி வந்ததுமே அந்தனர் வேஷத்தில் வந்து அக்னி தேவன் என்ன கேட்குறாரு, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு அக்னி தேவனை ஒத்து பார்க்குறாரு. பிராமண வடிவில் யார் வந்திருக்கான்ட்டு அக்னி தேவா, நீ எதுக்கு இப்போ இந்த மாதிரி வேஷத்தில் வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, உலகத்தையே அளக்கக்கூடிய கடவுள் உங்ககிட்ட போய் நான் மறைக்க முடியுமா, நான் அக்னி தேவன் தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டேன், அந்த யாகத்தில் 100 வருஷமாக நெய் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு மந்த நோய் வந்துடுச்சு, அதனால் நான் எப்படியாவது எனக்கு சரி பண்ணி ஆகணும், அதனால் அந்த மூலிகை தோட்டத்தில் இருக்கிற எல்லா மூலிகையும் நான் சாப்பிட்னா கண்டிப்பாக நான் குணமாயிடுவேன், ஆனால் இந்திரன் என்ன சாப்பிட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னதுமே அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இங்கே குளிக்கிறதுக்காகவும் இந்த வனத்தை சுற்றி பார்க்கறதுக்காக தான் வந்தோம், வேறு எந்த ஆயுதமும் எடுத்துகிட்டு வரல, நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த உதவி செய்கிறோன்னு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒத்துக்கிறாங்க. என்ன உதவி வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுமே, எங்களுக்கு ஒரு காண்டிபம், நிறைய வில்கள், அடுத்தது அம்பரா துணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. அவர் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் காட்டுக்குள்ள உடஞ்சதுமே திருப்பி இந்திரன் கவனிச்சுட்டு மழையை வரவழைக்கிறாரு. மழையை வரவழைச்சதுமே அந்த காண்டீபத்தில் அர்ஜுனன் மிகப்பெரிய வில்வித்தையாளி, அதாவது உலகத்திலே மிகச்சிறந்த வில்வித்தையாளன் யாருன்னா இவர் தான். அதனால் இவர் வந்து சரக்கூடு வச்சு அவ்வளோ பெரிய சரக்கூடு வானத்தை சுற்றி போட்டுடுறாரு. நிறைய போர் நடக்குது. ஆனாலும் இவர் 21 நாள் விடாமல் முத 7 நாள் என்ன செய்கிறாரு, அங்கே இருக்க மூலிகை செடியெல்லாம் சாப்பிட்றாரு, ஃபுல்லாக சாப்பிட்றாரு. 2வது வாரம் 7வது நாள் அடுத்த 7வது நாள் என்ன சாப்பிட்றாருன்னா அங்கே இருக்க மூலிகை மரங்கள். 3வது 7வது நாள் என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற மிச்ச கொஞ்ச நெஞ்ச செடியும் சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு காண்டவ வனத்தையும் முடிச்சுடுறார். முடிச்சுட்டு இந்திரன் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறார். இந்த காண்டவ வனத்தை அழிக்கிறதுக்கு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஏன் உதவி பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்கல்ல, என்ன காரணம் அப்படின்னா இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற இடத்தை உருவாக்குறதுக்காக தான் இவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஆனால் அது ஒரு பெரிய காடு, அதை நம்மளால் அழிக்க முடியுமா, ஆனால் அக்னி தேவனால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவராக வழியே வந்த உதவி இவங்க பயன்படுத்திக்கிட்டு இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கிக்கிறாங்க. இதுதான் இந்த புராணக்கதை. இந்த புராணக்கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னம்னா அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த காண்டவ வனத்தை அழித்த காலத்தை தான் இந்த 21 நாளை தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்தது மேஷராசி அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் மேஷராசியில் தான் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார். மேஷராசி அப்படிங்கிறது செவ்வாயோட கிரகம், ரொம்ப ஹீட்டு, அடுத்து சூரியனும் அதை விட ஹீட்டு. இது ரெண்டும் இணைந்து அடுத்தது இதனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு, சூரியனோட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்துட்டோம்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி தேவன். அதனால தான் அவ்வளோ வெப்பம் அந்த 21 நாளும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அக்னி தேவனோட மனைவி அந்த சுவாகா தேவி, சுவாகா சுவாகான் மந்திரத்தில் முடிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. நாம் சுவாகா சுவாகானா என்னன்னு தெரியாமல் நாமளும் சுவாகா சுவாகான்னு சொல்லிகிட்டு இருப்போம். சுவாகானா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்னி தேவனோட மனைவியோட பேர் தான் சுவாகா தேவி. அவங்க மந்திரத்தை முடித்ததும் கடைசியாக சுவாகா அப்படின்னு சொல்லும்போது அக்னி தேவனுக்கு உட்பட எல்லாருக்கும் அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சுவாகா. அவங்க வந்து அக்னி தேவனுக்கு துணையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பிற தெய்வங்களுக்கும் அந்த யாகத்தின் புண்ணியத்தை பங்கு பிரித்து தர்றதில் அக்னி தேவனுக்கு இவங்க உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க சுவாகா தேவி. அடுத்த விஷயம், இந்த அக்னி நட்சத்திரத்தில் இந்த 3 நட்சத்திரங்கள் தான் சூரியனோட நட்சத்திரங்களாக அறியப்படுகிறது. அடுத்தது அக்னி தேவனோட நட்சத்திரமாகவே அறியப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரம்.
அடுத்து சயின்டிஃபிக் ரீசனுக்கு வந்துடுறேன். சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னம்னா, சந்திரன் தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால தான் சித்ரா பௌர்ணமியை கண்டும் அதிகமான வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு நாமலாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் சித்திரை மாதத்தில் பூமியும் சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறதால தான் நமக்கு அதிகமான வெப்பம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதனால தான் நமக்கு அதிகமான வெப்பம் இருக்குதான். இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. அந்த காலத்தில் விசேஷ பூஜைகள், விசேஷ யாகங்கள் இதெல்லாம் செஞ்சு இறைவனோட அருளை முழுமையாக பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவுமே செய்யாதீங்க, கிணறு தோண்டாதீங்க, செடி நடாதீங்க, விவசாயத்தை ஆரம்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, செடி கொடிகளை வெட்டாதீங்க, எந்த ஒரு செடியுமே எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, பூமி ரொம்ப வறண்டு கோபமான மனநிலையில் இருக்கும். அப்போ போய் அதை நம்ம தொந்தரவு பண்ணால் பூமியோட சாபம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அதனால் எந்த ஒரு விஷயமும் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷங்கள் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செய்யலாம், அதாவது கல்யாணம், சீமந்தம், நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி விசேஷங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடி மாதத்தில் பொண்ணு மாப்பிள்ளையை பிரித்து வைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதால. அப்படி அவ்வளவு தீப்பாக பார்க்குற சமயத்தில் இந்த சித்திரை மாதத்தில் ஏன் கல்யாணத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் என்னோட கேள்வியாக இருக்குது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அடுத்த விஷயம், தெய்வங்கள் என்னென்ன வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தெய்வங்கள் வந்து யாககுண்டத்திலிருந்து உருவானவங்க தான் மீனாட்சியாக அறியப்படுறாங்க. மதுரை மீனாட்சியை வணங்குங்க. அடுத்தது ருத்ர கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். அடுத்தது தீப்பொறியிலிருந்து உருவான முருகன். இவங்க மூணு பேரையும் மணங்குங்க, உங்களுடைய அக்னி வெப்பம் குறையும், நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெப்பங்கள் குறைந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்படுகிறது இந்த கடவுளால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இந்த வெயில் காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னா, கடவுள் அருளால் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பழங்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் நமக்காக படைச்சிருக்கார். அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நுங்கு, தர்பூசணி, வெள்ளிப்பழம், வெள்ளி பிஞ்சு, இதெல்லாம் வந்து மிக அருமையான, உடலுக்கு மிக குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, ஒவ்வொரு காலத்துக்கும் எவ்வளோ அழகாக கடவுள் படைத்திருக்கிறார் பாருங்கள். அதே குளிர் காலத்தில் வந்து சீத்தாப்பழம், சப்போட்டா பழம்லாம் இதான் கிடைக்கும். ஆனால் இந்த வெயில் காலத்தில் வெள்ளிப்பழம், நுங்கு, வெள்ளி பிஞ்சு, கோசாப்பழம், இப்படி நிறைய பழங்கள், இவ்வளவு விஷயங்கள் கடவுள் நமக்காக படைத்திருக்கிறார். கடவுள் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நமக்கு பார்த்து பார்த்து படைத்திருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட மிகச்சிறு சிறந்த உதாரணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வெயில் காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமாக வெயில் நேரத்தில் வெளியே வராதிங்க. அதுவும் அக்னி நட்சத்திர காலத்தில் மேக்சிமம் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வெளியே வராதிங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். அடுத்து நீங்கள் என்னென்ன செய்யணும், சூரியனுக்கூட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குடை, விசிறி, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தானம் பண்ணலாம். மோர் இதெல்லாம் தானம் பண்ணுங்கள். குளிர்ச்சியான பழங்களை எல்லாருக்கும் தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சூரியனோட அம்சமாக யாரை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அப்பாவை. அப்பாவை தான், அதாவது பித்திருக்காரகன்னு தான் சூரியனை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் அப்பாவை, உங்கள் அப்பாவை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி நட்சத்திரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.